மூலப்பொருட்கள் விலையேற்றத்தால் ரீட்ரேடிங் எனும் டயரை புதுப்பிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரப்பர் விலை உயரக்கூடும் என அஞ்சுகின்றனர் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளோர். தமிழகத்தில் நாமக்கல், சேலம், ஈரோடு, சங்ககிரி, கோவை, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனரக வாகனங்கள் அதிகளவு உள்ளன. இதன் காரணமாக டயர் ரீட்ரெட்டிங் தொழிலை நம்பி 500க்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்பெற்று வருகின்றன. ரப்பர் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்வு, மின்கட்டண ஏற்றம் உள்ளிட்ட காரணங்களால் நாமக்கல்லில் இந்த தொழில் நலிவை சந்தித்துள்ளது. முன்பெல்லாம் இரவு நேரங்களில் கூட வேலை கிடைக்கும் என்றும் இப்போது பகலிலேயே தொழில் படுத்து கிடப்பதாக தெரிவிக்கிறார் ரீட்ரெட்டிங் தொழிலாளி தங்கராஜ். 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் நைட்டு வேலை வரும், சம்பளமும் அதிகமாக கிடைச்சது. இப்போ இந்த கொரோனா டைம்லேருந்து, கொரோனா முடிஞ்சதுலேருந்துமே இப்போ வந்து வேலை வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்க. வேலையே வாரத்தில் 1 நாள் 2 நாள் இல்லாமல் போயிடுது. மாநில அரசு மின்கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும், மத்திய அரசும் GST வரியை குறைத்து ரப்பர் மூலப்பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என என்கிறார் டயர் ரீட்ரெட்டிங் உரிமையாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜ்குமார். எங்களுக்கு 3B தான் இருக்குது, இன்னும் டேரிஃப் ஏதாவது மாற்றி எங்களுக்கு மின் கட்டணத்தை குறைச்சி கொடுக்கணும்னு மாநில அரசு கேட்டுக்கிறோம். அதே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முன்னாடி வந்து GST முன்னாடி வேட் வந்து 5% தான் நம்ம கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து எங்களுக்கு GST வந்து 18% கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த GST 18% கொண்டுட்டு வந்தனால எங்கள் லாபத்தில் வந்து 18% நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை. எங்களுக்கு வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 60% தான், லேபர் தான் 40%. ஸோ அந்த GST-னால எங்களுக்கு வந்து இந்த விலையுறு அதிகமாக இருக்குது, அதனால் GST குறைச்சி கொடுக்கணும். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒருமுறை பயன்படுத்தும் டயர்களுக்கு தடையோ அல்லது அதிக வரியோ விதித்து உள்ளூர் தொழிலை காக்க வேண்டும் என்கிறார் ரீட்ரெட்டிங் கடை உரிமையாளர் ரவிச்சந்திரன். மூலப்பொருட்களை தட்டுப்பாடு நிலவி வருவதால் மீண்டும் அங்கு ரப்பர் விலை ஏற்றம் ஏற்படும் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது. இதனால் இத்தொழிலே செய்ய முடியாத மிக கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் மேலும் கடுமையான விலையேற்றம் எந்த அளவுக்கு சென்று நிற்கும் என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு ஐயமாக உள்ளது. ஆகையால் உடனடியாக இது அரசை கவனத்தில் கொண்டு தமிழக அரசும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். லாரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும், டீசல் விலை, தொடர்ந்து உயரும் சுங்க கட்டணம், காப்பீடு கட்டணம், உதிரி பாகங்கள் விலை உயர்வு ஆகியவற்றுடன் தற்பொழுது டயர் ரீட்ரெட்டிங் விலையும் உயர்ந்தது தங்களுக்கு சுமை என்கின்றனர் லாரி உரிமையாளர்கள். ஒரு டயர் 1500 விலை ஏற்றும் போது நாங்கள் 10 டயர் ரீட்ரேட் பண்ணும்போது 15000 போகுது. அது இந்த 15000 வச்சு நீங்கள் லாரி உரிமையாக ஒரு டிவே கட்டி போடலாம். கனரக வாகனங்களின் வண்டி சக்கரத்தை சரி செய்யும் தங்களின் வாழ்க்கை சக்கரத்தை சரி செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் ரீட்ரெட்டிங் தொழில் செய்வோர். புதிய தலைமுறைக்காக நாமக்கல் செய்தியாளர் துரைசாமி.